ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் 41வது லீக் போட்டியானது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடக்க இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 10 போட்டிகளில் 4 போட்டிகள் மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது கலந்துக்கிட்ட 10 போட்டிகளில் 5 போட்டிகள் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியானது இனிமேல் வரக்கூடிய எல்லா போட்டிகளையும் வின் பண்ணாதான் கன்ஃபார்மாக பிளே ஆஃப்க்கு போக முடியும். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியானது 3 போட்டிகளை வின் பண்ணாலே கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. இனிலையில் ரெண்டு அணிகளுமே பாயிண்ட்ஸ் டேபிளில் 14 புள்ளிகள் எடுத்திருந்தாங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில் எந்த அணி வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பிளே ஆஃப்க்கு போவாங்க. இதனால் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் நடக்க போகிற இந்த மேட்ச் ரெண்டு அணிகளுக்குமே ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் ஏற்கனவே நடந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியானது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை தோற்கடிச்சிருப்பாங்க. அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பதிலடி கொடுக்கறதுக்காண்டி இந்த மேட்ச்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிக்கணும் அப்படின்னு பயங்கர நெருக்கடி கொடுப்பாங்க. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியும் வந்து பிளே ஆஃப்க்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு வந்து ரொம்ப கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதனால இந்த மேட்ச்ல வந்து அதிக பரபரப்பு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இனிலையில இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில எந்தெந்த வீரர்கள்லாம் விளையாட போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். டுமினி, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா, மிச்சல், பென் கட்டிங், பும்ரா, இவான் லீவிஸ், மயங்க் மார்க்கண்டே இவங்கெல்லாம் வந்து இந்த மேட்ச்ல விளையாட போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.